சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை சர்க்கஸ் நிகழ்ச்சியின் விடுமுறை தின பகல் காட்சி அரங்கில் கூட்டம் நிரம்பி வழிகிறது சாகச கலைஞர்கள் உள்ளிட்ட பலரையும் தாண்டி பார்வையாளர்களை தனித்துவமாக கவர்கிறார் துளசிதாஸ் சௌத்ரி இரண்டடி உயரமே உடைய இவர்தான் சர்க்கஸ் நிகழ்ச்சியின் ஆட்டநாயகர் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் சிரிக்க வைக்க அரங்கத்தில் சுழன்று சுழன்று வேலை செய்கிறார் சர்க்கஸ் நிகழ்ச்சிகளுக்கான வரவேற்பு குறைந்து வரும் இன்றைய சூழலில் அதில் வேலை செய்யும் ஜோக்கர்களை காண்பதே அரிதாகிவிட்டது ஆனால் அறுபத்தி இரண்டு ஆண்டுகளாக ஜோக்கராக பணியாற்றும் துளசிதாஸ் சௌத்ரியின் உலகமே சர்க்கஸ் சென்னையில் நடைபெற்று வரும் கிரேட் பாம்பே சர்க்கஸில் பணியாற்றும் தாஸ் சவுத்ரியை சந்தித்தேன் இரண்டரை மணி நேர நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வந்தாலும் எனர்ஜி குறையாமல் பேசினார் நடிகர் ரஜினிகாந்தின் நண்பராக இருந்தது அரசியல் மற்றும் சினிமா நட்சத்திரங்களுடன் பழகியது என சௌத்ரியின் வாழ்க்கை பயணத்தில் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கிறது பீகார் மாநிலத்தில் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவன்தான் நானு சகோதர சகோதரிகள் அப்படின்னு எங்க வீட்டுல ஆறு பேரு அதுல கடக்குட்டியான நான் மட்டும்தான் உயரம் கம்மி அதனால சின்ன வயசுல இருந்தே பல பேரும் என்ன வித்தியாசமாவோ விளையாட்டாவும் பார்ப்பாங்க அதை நானும் ரசிக்க ஆரம்பிச்சேன் படிப்புல பெருசா நாட்டோ இல்ல ஆறாவது படிக்கிறப்போ ஒரு நாள் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன் இந்த கம்பெனியோட சர்க்கஸ் நிகழ்ச்சி எங்க ஊர்ல நடந்துச்சு அதோட ஊழியர்கள் சில பேர் என்ன குண்ட கட்ட தூக்கிட்டு போனாங்க உயரம் குறைவா நீ ஜோக்கர் வேஷம் போட்டா நிறைய மக்கள் ரசிப்பாங்க இங்க வேலை செய்யறியா அப்படின்னு சர்க்கஸ் நிர்வாகி என்ன பார்த்து கேட்டாரு சர்க்கஸ் சூழல்கள் பிடிச்சதாலயும் ஸ்கூல் போகாம இருக்கறதுக்காகவும் உடனே அந்த வேலைக்கு ஓகே சொல்லிட்டேன் ஜோக்கருக்கான பயிற்சி முடிஞ்சதும் ஊழியரானு தினமும் ஸ்கூல் போறதா வீட்டுல சொல்லிட்டு சர்க்கஸ் தான் நான் போவேன் இத ரெண்டு வாட்டி என் வீட்ல கண்டுபிடிச்சு கண்டுச்சாங்க அடிச்சாங்க ஆனாலும் என் மனசு சர்க்கஸ்ல தான் இருந்தது பன்னெண்டு வயசுல அம்மா இறந்து போனாங்க அப்புறமா திரும்பவும் சர்க்கஸ் வேலைக்கு வந்துட்டேன் வீட்லயும் யாரும் எதிர்ப்பெல்லாம் சொல்லல அப்போ எனக்கு மாச சம்பளமே ஒரு தான் சாப்பாடு தங்கரடம்ாப்பாடு சர்க்கஸ் வேலையில இந்தியா முழுக்கவே எல்லா மாநிலங்களுக்கும் பல முறை நான் போயிருக்கேன் என்று சுறுசுறுப்பாக பேசுபவருக்கு எழுபத்தி நான்கு வயது என்பதுதான் ஆச்சரியம் ரஜினிகாந்த் உடனான நட்பு குறித்து பேசுகையில் சௌத்ரியின் முகம் மலர்கிறது என்னோட வாலிப பருவத்துல பெங்களூர்ல சில மாசம் சர்க்கஸ் நிகழ்ச்சிய நாங்க நடத்தினோம் காலையில ஓய்வு நேரத்துல சுத்தி பாக்கறதுக்காக சிவாஜி நகர் மெஜஸ்டிக் போவேன் நான் பயணம் செய்யற எட்டாம் நம்பர் பஸ் கண்டக்டரா தாப்பு இருந்தாரு சில நாள் பயணத்திலேயே அவரும் நானும் பிரெண்ட்ஸ் ஆகிட்டோம் எனக்கு சீட் ரிசர்வ் பண்ணி எல்லாம் வைப்பாரு தமாஷா பேசுவாரு எங்க உரையாடல்ல வாலிபு பருவ கேலி கிண்டல்கள் எல்லாம் ஜாஸ்தியாவே இருக்கும் என்னோட சர்க்கஸ் அனுபவங்கள் குறித்து தினமும் கேப்பாரு சர்க்கஸ் பாக்க நான் ஒரு நாள் வர அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஆனா அவர் வரவே இல்ல பிற்காலத்துல நடிகர் ஆனதுக்கு அப்புறமா அவர சந்திக்க வாய்ப்பே எனக்கு கிடைக்கல அவர் படங்களை பாக்கும்போதெல்லாம் போதெல்லாம் அவரோட பழகிய நினைவுகள் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் அவர் எங்க சர்க்கஸ் கம்பெனிக்கு விருந்தினரா வருவாரு அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் நான் காத்துக்கிட்டே இருப்பேன் ஆனா அவரை சந்திக்கவே முடியல இப்ப கூட அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கும் ரஜினியை சந்திச்சு பேச வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்கிறார் ஏக்கத்துடன் முந்தைய காலங்களில் இந்திய அரசியல் மற்றும் திரையுலக பிரபலங்கள் பலரும் இந்த நிறுவனத்தின் சர்க்கஸ் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த படங்கள் அரங்கத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது அதன் பின்னணி நிகழ்வுகளை உற்சாகமாக நினைவு கூறுகிறார் சௌத்ரி நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி சஞ்சய் காந்தி மொரார்ஜி தேசாய் லால் பகதூர் சாஸ்திரி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் உட்பட நிறைய அரசியல் தலைவர்களுடன் நான் பேசியிருக்கேன் எங்க சர்க்கஸ் கம்பெனியில நிறைய சினிமா ஷூட்டிங் கூட எடுத்திருக்காங்க அதுக்காகவும் விருந்தினர்களாகவும் சினிமா நட்சத்திரங்கள் வந்திருக்காங்க எம் ஜி

இந்த மூணு பேருக்காகவே மொழி புரியாட்டியும் தமிழ் சினிமா பார்க்க ஆரம்பிச்ச என்பவர் சில ஹிந்தி படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்துள்ளார் சௌத்ரியை சக சர்க்கஸ் ஊழியர்கள் மாமா அப்பா அண்ணா என பல உறவு முறைகளில் அழைக்கிறார்கள் இவர்களே சௌத்ரியின் தற்போதைய குடும்ப உறவுகள் சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்பிரிங் வளையத்துல பல்டி அடிக்கிறது தரையில குட்டிக்கரணும் அடிக்கிறது சீசா பலகையில குதிச்சு சாகசம் பண்றது கொரிலா குரங்கோட காமெடி நிகழ்ச்சி பண்றது ரிங் மாஸ்டருக்கு உதவியாளர் அப்படின்னு ஜோக்கரா பல வேலைகளை நான் செஞ்சேன் இப்ப வயசாயிடுச்சு டான்ஸ் ஆடுறது அடி வாங்குறது அழறது கைத்தட்டி ரசிகர்களை உற்சாகப்படுத்துறது அப்படின்னு இந்த வேலைகளை மட்டும் தான் பண்ற எனக்கு ரெண்டு வாட்டி ஆக்சிடென்ட் ஆன போதும் கிட்னி ஆபரேஷன் நடந்த போதும் உடன் வேலை செய்யறவங்க துடிச்சு போய் எனக்கு ஆறுதலா இருந்து என்னை காப்பாத்தினாங்க இப்படி பல மொழிகளை சேர்ந்த நண்பர்களும் உறவினர்களும் எனக்கு பக்கபலமா இருக்காங்க இந்த வேலையால அளவு கடந்த மகிழ்ச்சியும் போதுமான வருமானமும் இருக்கு அதை எல்லாத்தையும் விட வயசு வித்தியாசமே இல்லாம எல்லா தரப்பு ரசிகர்களையும் சிரிக்க வைக்க என்னால முடியுது சர்க்கஸ் முடிஞ்சதும் நிறைய குழந்தைங்க கிட்ட ஆவலா வந்து பேசுவாங்க போட்டோ கூட எடுத்துப்பாங்க இந்த கொடுப்பனைகள் வர எந்த வேலையில கிடைக்கும் அதிகமா சம்பளம் தரோம்னு மத்த கம்பெனிக்காரங்க பலமுறை கூப்பிட்டு ஆனாலும் என் மனசு முழுக்க முழுக்க இங்க இருக்கறதால அறுபத்தி ரெண்டு வருஷமா இதே சர்க்கஸ் கம்பெனில தான் வேலை பாக்குறேன் நிறைவான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன் என்கிறவரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் நம்மிடம் பேசிக்கொண்டே மீண்டும் மாலை காட்சிக்காக ஜோக்கர் மேனாக உருமாறிக்கொண்டிருந்தார் இந்த எழுபது வயது கலைஞர் satyababa institute of science and technology chennai